Hello all, welcome to our channel. Subscribe our channel for more videos and click the bell icon for instant notifications. Hello viewers, vanakkam. Naam ippa Erode Lakshmi Nagar Nallasamy anna avaroda farm ku vandirukrom. Enakku therinju Erode la best and romba experienced cocktail breeder la ivar oruthar. Vaanga video ku pogalam. Anna ungala introduce panikinga. Vanakkam, enoda peru Nallasamy. ஆக்சுவலி பேசிக்காக பார்த்தீங்கன்னா நான் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃப் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஹாபிக்காக ஆரம்பித்த இந்த காக்டெயில் ப்ரீடிங் வந்துட்டு ஹாபி ப்ளஸ் பிஸ்னஸ்ஸை மாறிடுச்சு. அரௌண்டு 10 இயர்ஸாக நான் காக்டெயில் ப்ரீட் பண்ணிட்டுருக்கேன். அரௌண்டு ஒரு 5 மியூட்டேஷன்ஸ் வந்து காக்டெயில் வந்து ப்ரீட் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் உங்கள்கிட்ட என்ன ரேஞ்சில் இருந்து என்ன ரேஞ்ச் வரைக்கும் காக்டெயில்ஸ் அவைலபிளாக இருக்குது? நீங்கள் சொல்கிற ரேஞ்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் வெரைட்டிஸ் லுட்டினோ, நார்மல் க்ரே, கிரேயில் வந்து பேர்ல், அந்த மாதிரி வந்து பேசிக் வெரைட்டிஸ் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1000, 1500, 2000 அந்த ரேஞ்சிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஹை வெரைட்டிஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் ஃபேஸு, அப்புறம் க்ரீமு, பேஸ்டல், இதில் எல்லாத்துலேயும் வந்துட்டு பட்டர்ஃப்ளை இருக்குது, சடல் பேக் இருக்குது, ஸ்பாட்டட் இருக்குது. இதெல்லாம் ரேஞ்சு நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா பேர் வந்துட்டு 15 to 20,000 வரைக்கும் வரும். ஆனால் உங்கள் ஃபார்மை வந்து ஃபுல்லாக சுற்றி பார்த்தேன். சுற்றி பார்த்ததில் நீங்கள் எல்லா காக்டெயில்ஸுக்குமே கேஜஸ் வந்து பெருசு பெருசாக கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி எல்லாத்துக்கும் மிக்சர் சீட்ஸ் வச்சுருக்கீங்க. வந்து ஏர் வென்டிலேஷனும் நல்லாயிருக்கு, லைட்டுமே வந்து ஃபுல்லாக இருக்குது. இதே மாதிரி லைட்டு, ஏரு, மிக்சர் சீடு, இதே மாதிரியான பெரிய கேஜஸ் எல்லா பேர்ட்ஸுக்கு அவசியமா இல்லை சின்ன கேஜஸ் வச்சு ப்ரீட் பண்ணலாமா? உங்களோட சஜஷன் என்னங்கண்ணா? இப்போது பார்த்தீங்க அப்படின்னா கேஜோட சைஸு, ஃபஸ்ட்டு கேஜோட சைஸ் அப்படிங்கிற வந்துட்டு நம்ம கொஞ்சம் ஸ்பேசியஸாக கொடுத்தா தான் அந்த பேர்டுக்கு வந்துட்டு ஒரு ஃப்ரீனஸாக நான் ஃபீல் பண்ணும், அந்த பேர்டு வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் ஸ்பேசியஸாக கொடுத்துருக்கேன். அரௌண்டு பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய கேஜோட சைஸ் வந்துட்டு ஒரு 1.25 அடி இருக்கும் ஹைட்டு. லென்த்து பார்த்திங்கன்னா 3 அடி இருக்கும். பிரெத்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 இல்லைன்னா 2, இந்த மாதிரி கேஜ் ஒவ்வொரு கேஜும் ஒரு சைஸ் இருக்கும். பட் இந்த இது மேக்ஸிமம் 1.5, 2, 3 இந்த சைஸ் நான் வச்சுருவேன். அப்போ தான் வந்துட்டு அது ஸ்பேசியஸாக ஃபீல் பண்ணும். நம்ம அட்லீஸ்ட் உள்ளே வைக்கிற ஃபுட்டுக்காவது இடம் இருக்கும், இல்லைன்னா ரொம்ப ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது கொடுத்துருக்கேன். அப்புறம் மிக்சர் சீட்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு வெறும் தினை மட்டுமே நான் வைக்கிறதில்ல, சாமை, வரகு, பனிவரகு, கருவரகு, அந்த மாதிரி எல்லா சீட்ஸும் வந்து மிக்ஸ் பண்ணி வைக்கிறேன். ஏன்னா அதுக்கு வந்துட்டு எல்லா நியூட்ரிஷன்ஸ் கிடைக்கணும். தட் மீன்ஸ் அப்படின்னா ப்ரோட்டீனு, கார்போஹைட்ரேட்ஸு, ஸோ இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லா நியூட்ரிஷன்ஸும் வந்துட்டு அது கிடைக்கிறதுக்காக நான் வந்து மிக்சர் சீட்ஸ் மோஸ்ட்லி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா வெண்டிலேஷன். வெண்டிலேஷன் வந்துட்டு லைட் சோர்ஸ் இருந்தால் தான் பேர்ட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் ஒரு ஹெல்தி அந்த இது வரும். இப்போ மார்னிங் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கேஜில் எல்லா கேஜ்லேயும் வந்து சன்லைட் படுற மாதிரி நான் வச்சுருப்பேன். அரௌண்டு 10 to 10:30 வரைக்கும் கேஜில் எல்லா கேஜ்லேயும் சன்லைட் படும். ஸோ அந்த மாதிரி சன்லைட் படும்போதே நார்மலாகவே வந்துட்டு விட்டமின் டி வந்துட்டு அதோடய பாடியில் செக்ரேட் ஆகும். அதனாலேயே வந்துட்டு நல்ல இம்யூன் பவர் டெவலப் ஆகும். ஸோ நம்ம வந்துட்டு டிசீஸ் அந்த மாதிரி இதுலேருந்துலாம் நம்ம ஈஸியாக நம்ம ப்ரொடெக்ட் பண்ணலாம். ஸோ அதுக்காக வச்சுருக்கேன். லைட் சோர்ஸ் இருந்தாவே பேர்டு வந்துட்டு ஹெல்தியாக ஃபீல் பண்ணுவோம், அது அதுக்காக நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஆனால் காக்டெயில்ஸை பொறுத்த வரைக்கும் பாக்ஸ் வச்சு ப்ரீட் பண்ணுறது பெஸ்ட்டுங்களா இல்லை பானை பெஸ்ட்டுங்களா? நல்ல க்வெஸ்சன் தான். ஆக்சுவலி வந்துட்டு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் பாட்டில் தான் ப்ரீட் பண்ணிகிட்ருந்தோம். நானே வந்துட்டு ஸ்டார்டிங்கில் வந்துட்டு பாட்டில் தான் ப்ரீட் பண்ணிகிட்ருந்தேன். பாட்டில் என்ன பிரச்சனை அப்படின்னா கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் வந்துட்டு அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். எப்படின்னா இப்போது ரெய்னிங் சீசனில் பார்த்தீங்க அப்படின்னா உள்ள பாட்டுக்குள்ளே வந்துட்டு வாட்டர் செக்ரீட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் சிக்ஸ் வந்து நிறைய அடி வாங்கும். ரொம்ப குளிர்காலத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா பானை ரொம்ப சில்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் இல்லாமல் வந்துட்டு நம்ம பாக்ஸ் போகும்போது பாக்ஸ் வந்துட்டு எல்லா டைம்லேயும் வந்துட்டு ஒரே மாதிரி டெம்பரேச்சர் வந்துட்டு அது உள்ளே மெயின்டைன் பண்ணுது. ஸோ பாக்ஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரிசல்ட் நல்லாயிருக்கு. இப்போ 4 எக்கு 5 எக்கு வைக்குது அப்படின்னா மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா 4 to 5 chicks வந்துட்டு எங்களுக்கு ஹேட்ச் பண்ணி அதை வந்து ரைஸ் பண்ண முடியுது எங்களால். அதுலேயும் பாக்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா நான் என்னோடய பாக்ஸில் பேக் சைடில் வந்துட்டு நான் ஓப்பன் கொடுத்துருப்பேன், வெண்டிலேஷன் கொடுத்துருப்பேன். இது வந்துட்டு சம்மர் சீசனில் வந்துட்டு அந்த வெண்டிலேஷன் ஓப்பன் பண்ணி விட்ருவேன். ஸோ ஓப்பன் பண்ணும்போது அது பேர்டு வந்து உள்ளே என்ட்ரி ஆகிற அந்த ஓப்பனும் அதுக்கு ஆப்போசிட்டில் வெண்டிலேஷன் இருக்கும். ஸோ ஏரியேஷன் வந்துட்டு அப்படியே வந்துட்டு உள்ளே வந்து பாஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்கு வந்துட்டு சம்மர் சீசனில் வந்துட்டு ஃபுல்லாக ஏரியேஷன் இருக்கும். இப்போ ரெய்னி சீசனில் பார்த்தீங்கன்னா அதை பாக்ஸில் நான் க்ளோஸ் பண்ணி வச்சுருவேன். அப்போ பார்த்திங்கன்னா உள்ளே வந்துட்டு அந்த வார்ம் வந்துட்டு அப்படியே வந்து மெயின்டைன் ஆகும். ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து பாட்டை விட வந்துட்டு பாக்ஸ் வந்து நல்ல ரிசல்ட் இருக்குது. ஸோ பாக்ஸ் தான் பெஸ்ட்டுன்னு நான் வந்துட்டு ஃபீல் பண்ணுறேன். ஆனால் காக்டெயிலை பொறுத்த மட்டும்
நம்ம எந்த ஏஜில் ப்ரீட் பண்ண ஆரம்பிக்கலாம், அதாவது நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா 8 மந்தில் வந்து ப்ரீடிங் வந்துடும் அப்படின்றாங்க, நிறைய பேர் வந்து 1 இயர் வெயிட் பண்ணு அப்படின்றாங்க. அதனால் எந்த ஏஜில் இருந்து ப்ரீடிங் பண்ண ஆரம்பிக்கலாம், அது என்ன ஏஜ் வரைக்கும் ப்ரீட் ஆகும்? இப்போது காக்டைலோட ப்ரீடிங் ஏஜ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நான் சொல்கிறது வந்துட்டு ஹேண்ட் ரைஸ்ட் இல்லாமல் பேரண்ட்ஸே ரைஸ் பண்ண சிக்ஸாக இருக்கணும், அதுதான் வந்துட்டு ப்ரீடிங்க்கு பெஸ்ட்டாக இருக்கும், அதுதான் வந்துட்டு ப்ரீடிங்க்கும் நல்ல சக்ஸஸ்ஃபுல் ரிசல்ட் நம்ம கொடுக்கும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த நார்மல் லுட்டினோ வெரைட்டிஸ் வந்துட்டு ஒரு 8 to 9 or 10 months வந்துட்டு ப்ரீடிங்க்கு ரெடி ஆயிருன்னு சொல்கிறாங்க. ரிமைனிங் ஒயிட் ஃபேஸு, எமரால்டு இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா 1 இயர் அதுதான் பெஸ்ட்டு. எனக்கு என்ன என்ன பொறுத்தளவுக்கு வந்துட்டு ஃபீமேலுக்கு வந்துட்டு 1 இயர் கம்ப்ளீட் ஆயிடணும், மேலுக்கு வந்துட்டு 1 இயர் + 2 months 1 or 2 months இருந்துச்சு அப்படின்னா பெட்டர். இந்த ஏஜில் நம்ம ப்ரீட் பண்ணோம் அப்படின்னா ரிசல்ட் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். தட் மீன்ஸ் ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே வந்துட்டு 3 chicks, 4 chicks நமக்கு வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதுவே நீங்கள் 8 months, 9 months இப்போ சப்போஸ் குரூப்பில் வந்துட்டு ப்ரீட் போட்டிருந்தோம் அப்படின்னா சிலது வந்து பேர் ஆயிரும், அரௌண்ட் பார்த்திங்கன்னா 7 to 8 months வந்துட்டு மேட் ஆகும், மேட் ஆகி சில ஃபீமேல்ஸ் வந்துட்டு எக் வச்சிரும். அப்படி எக் வைக்கும்போது ஃபஸ்ட்டு கிளச்சில் வந்து சிக்கு மேபி கிடைக்கலாம், 1 chick, 2 chick கிடைக்கலாம். ஆனால் என்னங்க அப்படின்னா அடுத்த கிளச்சு அது போகும்போது என்னென்னா ஃபீமேல் ரொம்ப டல் ஆயிரும், அது இல்லாமல் ஒரு 4 to 5 months கேப் விட்டுரும், இன்டர்னலாக வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆயிரும் அந்த பேர்டு, அதோட அந்த ஓவரியில் வந்து எக் ப்ரொடக்ஷனே வந்துட்டு ஒரு கொலாப்ஸ் அந்த மாதிரி ஆயிரும். ஸோ பெஸ்ட் வந்து என்ன கேட்டேன் அப்படின்னா 1 இயர் நம்ம ஃபீமேலும் 1.2 இயர்ஸ் வந்துட்டு மேலும் இருந்து நம்ம ப்ரீட் போட்டோம் அப்படின்னா எக்ஸலன்ட் ரிசல்ட் வந்து நம்ம கிடைக்கும். ஆனால் காக்டெயில் ப்ரீடர்ஸ் ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ்னு என்னென்னு சொல்லுவீங்க? அது டிசீஸ் ஆகட்டும், சில வச்சுருக்கிற சூழ்நிலையாகட்டும், அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கண்ணா. இப்போது காக்டெயில் ப்ரீட் பண்ணுறதுல நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு ஃபேஸ் பண்ணிகிட்டு தான் இருக்கேன் நான். இப்போ 10 இயர்ஸாக ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் 10 இயர்ஸாக ப்ரீட் பண்ணுறதுல வந்துட்டு ப்ராப்ளம்ஸ் இருக்க தான் செய்யுது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் தான் வந்துட்டு காக்டெயிலுக்கு வந்துட்டு ஒரு பெரிய ட்ராபேக்கு. சம்மர் சீசன் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அதிகமான வெயில் இருந்துச்சு அப்படின்னா ஃபீமேல் வந்துட்டு ரொம்ப அடி வாங்கும், ஒரு உள்ள இன்குபேஷன் போகும்போது வந்துட்டு ரொம்ப ஹீட்னால அப்படியே வந்துட்டு இன்குபேஷன்லேயே வந்துட்டு இறந்து போகிறது, ஸோ அந்த மாதிரி இருக்கும். ரெய்னி சீசன் பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக வந்து மேல் ஃபீமேல் எல்லா பேர்டும் வந்துட்டு ஃபுட் எடுக்கிற வந்துட்டு கன்சப்ஷன் வந்துட்டு ரொம்ப குறையும். ஸோ அந்த கன்சியூமிங் ரொம்ப குறையும் போது பார்த்திங்கன்னா அதோட பாடியில் வந்துட்டு இம்யூன் பவர் ரொம்ப குறைய ஆரம்பிக்கும். ஸோ அப்படி குறைய ஆரம்பிக்கும் போது நாளாக நாளாக ஒரு 1 or 2 weeks வந்துட்டு தொடர்ந்து மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு, ரெய்னி சீசனாகவே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பேர்டு வந்துட்டு ஃபுட் எடுக்கிறது குறையும் போது அதோட உடம்புல எல்லா நியூட்ரிஷன்ஸ் வேல்யூஸும் போகும்போது என்ன அப்படின்னா அந்த க்ரீன் கலரில் மோஷன் போகிறது, அந்த சுக்கான்னு சொல்லுவாங்க, ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் வர ஆரம்பிக்கும். ஸோ அப்படி வர ஆரம்பிக்கிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா ரெய்னி சீசனில் தான் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் ப்ரிடிக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு எப்பயுமே ரூம் வந்துட்டு எல்லா கிளைமேட்டிக் கண்டிஷனுக்கும் வந்துட்டு நம்ம கண்ட்ரோல்டாக வச்சுட்டோம் அப்படின்னா சக்ஸஸாக ப்ரீட் பண்ணலாம். இது எப்படின்னா சம்மர் சீசனில் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக ஏரியேஷன் இருக்கணும், பார்த்திங்கன்னா ஒரு 2 பக்கம் மட்டும் வால் இருக்கணும், மீதி 2 பக்கம் ஓப்பனாக இருக்கணும், காற்று உள்ளே வர காற்று அப்படியே வெளியே போயிட்டே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி அதுமாதிரி மேலே போடுற ப்ரூஃப் வந்து ரொம்ப ஹைட்டாக போடணும், ரொம்ப ஹீட் வந்து உள்ளே இல்லாமல் பார்த்துக்கணும், இல்லைனா வந்துட்டு இந்த கோணி சாக்கு அது மாதிரி சைடில் கட்டி விட்டு நம்ம வாட்டர் வந்து ஸ்ப்ரே பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணிங்க அப்படின்னா ஒரு சில் கண்டிஷன் நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா சம்மர் சீசனில் வந்துட்டு நம்ம பேர்டெல்லாம் வந்துட்டு நம்ம ப்ரொடெக்ட் பண்ணலாம். இதே ரெய்னி சீசனில் பார்த்திங்க அப்படின்னா ஷெட்டு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடணும், ஒரு ஸ்லைடிங் டோரோ இல்லை வந்துட்டு விண்டோஸோ ஃபுல்லாக வச்சு க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு உள்ளே வந்துட்டு நீங்கள் இன்கேண்டசன் பல்ப் சொல்லுவாங்க, குண்டு பல்ப், ஸோ அந்த மாதிரி 100 watts or 200 watts போட்டு அந்த ஹீட்டு ஜென்ரேட் பண்ணிங்க அப்படின்னா பேர்டு வந்துட்டு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். அரௌண்டு 32-35 degrees Celsius நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா எப்போவுமே ஃபார்மில், மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா காக்டெயிலுக்கு வந்துட்டு எந்த டிசீஸும் வராது, நீங்கள் வச்சுருக்கலாம். அப்படியும் சப்போஸ் வந்துட்டு இந்த மாதிரி இன்டர்னல் ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா சம்டைம்ஸ் வந்துட்டு ஒவ்வொரு ஒருத்தரும் ஒவ்வொரு சஜஸ்ட் பண்ணுற அந்த நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸ் போகலாம், மெரிக்வின் போகலாம், ஃப்ளூக்கா, ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஒவ்வொரு ஆன்டிபயோட்டிக்ஸ் போகலாம். பட் என்னோடய பேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து நான் ஆன்டிபயோட்டிக்ஸ் எதுவும் போக மாட்டேன், ஏன்னா நான் கண்ட்ரோல்டு அந்த ரூமில் தான் வந்துட்டு காக்டெயில் வச்சுருக்கேன். சம்மர் சீசன்னாலும் சரி ரெய்னி சீசன்னாலும் சரி நான் ஓரளவுக்கு வந்துட்டு டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறதுனால நான் பேர்ட்ஸ்லாம் ப்ரொடெக்ட் பண்ண முடியுது. அண்ணா நிறையா பிகினர்ஸ் பார்த்தீங்கன்னா காக்டெயில் ஆரம்பிக்கிறோம், காக்டெயில் மார்க்கெட் நல்லாயிருக்கு, நாங்கள் ஆரம்பிக்கிறோம்னு சொல்லி சொல்கிறாங்க. பிகினர்ஸ் வந்து காக்டெயில் ஆரம்பிக்கலாமா, இல்லை வேறு பேர்டு வந்து வச்சு ட்ரெயின் ஆகிட்டு அதுக்கப்புறம் காக்டெயிலுக்கு வரலாமா? அதே மாதிரி நீங்கள் வந்து ஃபுட்டு வந்து நிறையா ஃபுட்டு வச்சுருக்கீங்க, மிக்சர் சீடு வச்சுருக்கீங்க, நிறையா சோக்டு ஃபுட்ஸு வச்சுருக்கீங்க, இதெல்லாம் வந்து எத்தனை நாளைக்கு ஒருக்கா வைக்கணும், இல்லை தினம் வைக்கணுமா, அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கண்ணா. என்ன என்னோடய சஜஷன் என்ன அப்படின்னா, இப்போது சில பேர் வந்து ஃபார்ம் பார்ப்பாங்க, பார்த்துட்டு வந்துட்டு சூப்பராக இருக்குது நான் இது மாதிரி ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு 10 பேர் 5 பேர் வாங்கி போடுவாங்க, அது ப்ரீட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளில் வந்துட்டு எல்லாம் சேல் பண்ணுவாங்க.
பட் என்ன அப்படின்னா நமக்கு வந்துட்டு பேர்ட்ஸை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். பேசிக்காக வந்துட்டு ஒரு பிஞ்சஸோ ஒரு லவ் பேர்ட்ஸோ வாங்கி ஒரு ஒரு ஃபைவ் மந்த்ஸ் டு ஒன் இயர் வரைக்கும் நம்ம வந்துட்டு அதை ப்ரீட் பண்ணால் அதில் என்னென்ன ட்ராபேக்ஸ் இருக்குது, ப்ளஸ் என்ன இருக்குது, அதோட பேர்ட்ஸோட ஹேபிட்டெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக பழகணும். அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா காக்டெயில் நீங்கள் அதுக்கப்புறம் வரலாம். இப்போது பேசிக் வெரைட்டிஸ் பார்த்திங்க அப்படின்னா லுட்டினோ, லுட்டினோவில் வந்துட்டு பேச்சில் க்ரே, அப்புறம் வந்துட்டு ஒயிட் ஃபேஸில் க்ரே. ஸோ இந்த மாதிரி வெரைட்டிஸ் நம்ம பேசிக்க போகலாம். அப்படி போகும்போது ஏன்னா இந்த பேர்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்களாவே நார்மலாகவே எல்லா கிளைமேட்டிக் கண்டிஷனும் டாலரேட் பண்ணி வர கெப்பாசிட்டி அதுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி பேர்ட்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இதுவும் வந்து நீங்கள் ஒரு ஒன் இயர் வரைக்கும் அதை வச்சுருக்கணும். அது எப்படி ஃபீட் எடுக்குது, என்னென்ன ஃபீட் எடுக்குது, நம்ம என்வரான்மெண்ட் கண்டிஷனுக்கு வந்து ஒத்து வருதா, எவ்வளோ எக்ஸ் வந்து வைக்குது, அது எப்படி வந்துட்டு ஹேச் ஆகுது, எப்படி சிக்கு வந்து ஃபீட் பண்ணுது. ஸோ இதெல்லாம் நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அடுத்து வேணால் நீங்கள் நெக்ஸ்ட் வந்து பெரிய வெரைட்டிக்கு போகலாம். பெரிய வெரைட்டிஸ் மீன்ஸ் அப்படின்னா பட்டர்ஃப்ளை, சேடல் பேக்கு, பைடு, அதில் க்ரீமு, பேஸ்டலு, அப்புறம் எமரால்டு. ஸோ இந்த மாதிரி வெரைட்டிஸ் நம்ம போகலாம். என்னோடய சஜஷன் பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு பிஸ்னஸாக பண்ணலாம், பட் அப்படின்னா யூ ஷுட் ஹேவ் சம் ட்ரைனிங். அந்த நீங்கள் பற்றி அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும், லேர்ன் பண்ணணும். லேர்ன் பண்ணதுக்கப்புறம் ஒன் ஆர் டூ இயர்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு பெரிய பிஸ்னஸை நம்ம பண்ணலாம். ஸ்டார்டிங்கில் எடுத்தோன்னா நம்ம எதுவுமே தெரியாமல் பேர்ட்ஸ் பற்றி எதுவுமே தெரியாமல் வந்துட்டு உள்ளே வரது வந்து உள்ளே வந்து நம்ம சக்ஸஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அந்த சோக்குடு ஃபுட் ஐட்டம்ஸ் கேட்டீங்க. என்னோட கேஜில் பார்த்திங்கன்னா டெய்லியும் வந்து நான் சோக்குடு ஃபுட் வச்சுருவேன். ஒரு சில பேர் சொல்லுவாங்க டெய்லி வைக்க மாட்டேன், வீக்லி ட்வைஸ் ட்ரைஸ் தான் வைப்பேன் அப்படிம்பாங்க. பட் நான் வந்துட்டு டெய்லியும் வந்து கொடுத்துருவேன். டெய்லியும் கொடுத்துரும் அப்படின்னா அந்த பேர்டு வந்துட்டு பேராக இருக்கா, சிக்ஸ் இருக்கா, என்ன கண்டிஷன் இருக்குது, அதை பொறுத்து அதோட குவான்டிட்டி மட்டும் நான் குறைச்சிக்குவேன், இன்க்ரீஸ் பண்ணிக்குவேன். இப்போ சிக்ஸ் வந்து நாலு சிக்ஸ் இருக்குது, நாலு சிக்ஸும் இறங்குற ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னா அரௌண்ட் ஒரு கை அளவு வந்துட்டு நான் ஃபீடு வைப்பேன். சோக்குடு ஃபுட்ஸு, சோக்குடு ஃபுட்ஸில் பார்த்திங்க என்னென்ன வைப்பேன் அப்படின்னா க்ரீன் கிராமு, அப்புறம் கோதுமை, தட்டைப்பயிறு, கருப்பு சுண்டல், கொள்ளு, நரிப்பயிறு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு 12 hours வந்துட்டு சோக் பண்ணி வாட்டலை, அப்புறம் அதுக்கப்புறம் 12 hours வந்து ஜெர்மினேட் பண்ணிவிட்டோம். அரௌண்ட் 24 to 30 hours ஆயிரும், அது ஜெர்மினேட் பண்ணி தான் அந்த ஃபுட்டை நான் வந்து வைப்பேன். ஸோ இந்த மாதிரி ஃபுட்டு வைக்கிறதுனால நிறைய ரிச் ப்ரோட்டீன் வந்து பேர்டுக்கு வந்து கிடைக்கும். ஸோ பேர்டு வந்துட்டு ஹெல்தி வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். சிக்ஸ் வந்து சீக்கிரமாக வந்துட்டு அது ரைஸ் ஆகி நமக்கு சிக்ஸ் கிடைக்கும். ஆனால் ஒரு வருஷத்துக்கு ஒரு காக்டெயிலில் மினிமம் ப்ரொடக்ஷன் எவ்வளோ இருக்கும், மேக்ஸிமம் ப்ரொடக்ஷன் எவ்வளோ இருக்கும்னா எத்தனை வயசு வரைக்கும் ஒரு காக்டெயில் ப்ரீட் ஆகும்? காக்டெயிலோட லைஃப் ஸ்பேன் பார்த்திங்க அப்படின்னா அரௌண்டு 12 to 14 years வரைக்கும் இருக்கும். நல்ல ஹெல்தி கண்டிஷனில் நீங்கள் ப்ரீட் பண்ணிங்க, தட் மீன்ஸ் ஒரு ஒன் இயர்க்கு அப்புறம் நீங்கள் ப்ரீட் போட்டீங்க, ஒரு ஒவ்வொரு கிளச்சுக்கும் வந்துட்டு கரெக்டாக இன்டர்வல் நீங்கள் விட்டீங்க, அரௌண்டு 10 years வரைக்கும் நம்ம ப்ரீட் பண்ணலாம். 10 years மேலே வந்துட்டு நம்ம அதில் நல்ல ரிசல்ட் எதிர்பார்க்குறதுங்கிறது வந்துட்டு கஷ்டம். இப்போ பேர்டு வந்துட்டு மெச்சூர் ஆகி ஒரு 1 year அப்புறம் நம்ம ப்ரீட் போட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு கிளச்சில் இருந்தும் மேபி வந்துட்டு 3 to 4 chicks வரைக்கும் கிடைக்கும். வருஷத்துக்கு வந்துட்டு 3 clutch அதுதான். ஒரு இது வந்துட்டு ஒவ்வொரு பீடர்ஸும் ஒரு மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்க. ஒரு சில பீடர்ஸ் வந்து கண்டினியூஸாக 3 clutch போட்டுட்டு அப்புறம் ஒரு 3 months வந்து பிரேக் விட்றாங்க. ஒரு சில பீடர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு கிளச்சு, 1 month கேப்பு, அடுத்த கிளச்சு, அடுத்த 1 month கேப்பு. ஸோ அந்த மாதிரி போயிடுறாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு கிளச்சுக்கு வந்துட்டு 3 months இல்லை 3.5 months எடுத்துக்கும். இன்குபேஷன் பீரியட் வந்துட்டு 21 days. சிக்ஸ் ரைஸ் பண்ணுறது வந்துட்டு ஒவ்வொரு பேரண்ட்டை பொறுத்து. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில பேரண்ட் வந்துட்டு டக்குன்னு வந்துட்டு ஒரு 1.5 months வந்து சிக்ஸ் இறக்கி கொடுத்துரும். ஒரு சில பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 2 months மேலே அது சிக்ஸ் வந்து இறக்குறதுக்கு லேட் பண்ணும். இதில் பார்த்தீங்கன்னா என்ன கேட்டால் பெஸ்ட்டு வந்துட்டு ஒரு 3 clutch தான் வந்துட்டு ஒரு இயருக்கு வந்துட்டு பெஸ்ட்டு காக்டெயிலுக்கு. ஒரு கிளச்சுக்கு மேக்ஸிமம் ஒரு 3 chicks நீங்கள் போட்டினா கூட ஒரு 9 to 10 chicks வந்துட்டு ஒரு காக்டெயிலுக்கு வந்துட்டு மினிமம் கிடைக்கணும். நல்ல ஹெல்த்தியான பேரண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா 10 chicks வரைக்கும் ஒரு பேரண்ட் இருந்து நம்ம ஒரு இயருக்கு வந்து எடுக்கலாம். அதோட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அது அந்த பேரை வந்து சேஞ்ச் பண்ணும், இல்லை அப்படின்னா ஏதோ ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணோம். ஆனால் நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா என்னோடய காக்டெயில் அதோட சிக்கை வந்து கொத்தி கொண்டுருது, பாக்ஸ் விட்டு வெளில வந்த வரும்பொழுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, அது எதனால் இருக்குன்னா? இந்த ப்ராப்ளம் வந்துட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி காக்டெயில் அதோட தன்னோட ஓன் சிக்ஸே வந்துட்டு கொண்டுருது அப்படிங்கிறது வந்துட்டு நான் எங்கள் என்னோடய பேர்ட்ஸும் நிறைய இருக்குது, நானும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இதில் 2-3 factors இருக்குது. ஒன்று வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபேக்டர்ஸ் வந்துட்டு நான் என்னோட ஃபார்மில் நான் தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா ஒரு சில டைமில் வந்துட்டு ஒரு பேரண்ட்ஸ் வந்துட்டு எக் எது ஃபெர்டைல் ஆகிருக்காது. அப்போ என்ன பண்ணணும், வேறு பேரண்ட்டோட எக் வந்துட்டு அதில் வச்சு நான் பொறுக்கி வைக்க ட்ரை பண்ணுவேன். அப்படி சிக்கு ஹேச் ஆன உடனே அது ஸ்மெல்ல வச்சு கண்டுபிடிச்சிரும், அந்த ஸ்மெல்ல வச்சுட்டு அதோட தன்னோட சிக்கிலின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து வெளியே போட்டுரும். அது ஒன்று ரீசனு. அப்புறம் ஒரு சில பேரண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா மொதல் 2-3 முட்டை வந்து வைக்கும்போது எக் வந்து ஃபெர்டைல் ஆகிருக்காது, லாஸ்ட் எக் தான் ஃபெர்டைல் ஆகிருக்கும். அது இன்குபேஷன் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 30 days மேலே போயிடும். 30 days மேலே போகும்போது என்ன அப்படின்னா லாஸ்ட் சிக்கு ஹேச் பண்ணும்போது மெயில் வந்துட்டு அடுத்த பேட்ச் மேட்டிங்க்கு ரெடி ஆயிரும்.
ஸோ லாஸ்ட் சிக்கு ஹேட்ச் பண்ணோம்னா மேட்டிங் அது மூடில் இருக்கும்போது என்ன பண்ணினா அந்த சிக்கு கொண்டு வந்து வெளியே போட்டுரும். இது ஒரு ரீசனு. இன்னொன்று வந்துட்டு ஹேட்ச் பண்ணோம் நல்லா சிக்ஸு ரைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், ஒரு ஆஃப் ஸ்டேஜ் சிக்ஸ் வந்து டெவலப் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது என்னங்க அப்படின்னா மேபி வந்துட்டு வேறு ஏதாவது வேறு ஏதாவது ப்ராப்ளத்தினால வந்து டிஸ்டர்ப் ஆயிரும். டிஸ்டர்ப் ஆகிறதுனால சிக்ஸை வந்துட்டு அதுவே கொத்தி கொண்டு வெளியே போட்டுரும். இது ஒரு ரீசன் இருக்குது. மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு பேட்ச் முட்டை வைக்கிறதுக்கு அது மேட்டிங்க்கு ரெடி ஆகும்போது தான் இந்த மாதிரி பேரண்ட்ஸ் வந்து ஃபீட் கொடுக்காமல் ஸ்டாப் பண்ணுறதும் அல்லது மேட்டிங்கு போகும்போது அதனோடய ஓன் சிக்கியை வந்துட்டு கொத்தி கொண்டு வெளியே போடுறதும் நடக்கும். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா டக்கு நீங்கள் நாலு சிக்கு இருக்குது அப்படின்னா ஒரு சிக்கு அது கொத்தும்போது நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா முடிஞ்சளவுக்கு அந்த வந்துட்டு வேறு ஒரு பேரண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கு பாருங்கள். என்னோடய ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், அது எத்தனை பேருக்கு சக்ஸ் ஆகுதுன்னு தெரியல. நான் ஒரு மேல் அண்ட் ஃபீமேல் ஒரு பேர் நல்ல ஃபேர் இருந்துச்சு, நல்ல ஒவ்வொரு கிளச்சுக்கும் நாலு சிக்ஸ் வரும். அதில் பார்த்திங்க அப்படின்னா ஆஃப் ஸ்டேஜ் சிக்ஸ் வந்த உடனே மேல் வந்து காலையில் ஒரு நாளைக்கு நம்ம டெய்லி வாட்ச் பண்ணுறக்கும்போது காலையில் வந்து மேட்டிங்கு ஃபீமேல் கூப்பிடும். அது ஃபீமேல் வரல அப்படின்னா டக்குன்னு போய் சிக்கை வந்து கொத்த ஆரம்பிக்கும். தலையில் வந்துட்டு காயிருக்கும், அதோட ஹெட்லலாம் பார்த்திங்கன்னா ரெட்டிஷாக இருக்கும். அப்படி பார்த்தோன்னா நான் அப்படினா மேலே பிரித்து போட்டுருவேன், மேலே எடுத்து தனியாக போட்டுருவேன். சிங்கிள் ஃபீமேலே வந்துட்டு பார்த்திங்கன்னா நாலு சிக்கி இறக்கிடும். அரௌண்ட் பார்த்திங்கன்னா ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் வந்துட்டு சிங்கிள் ஃபீமேல் மட்டுமே வந்துட்டு அந்த சிக்ஸ் இறக்கும். அப்புறம் அந்த ஃபீமேலுக்கு வந்துட்டு ஒரு 10 days ரெஸ்ட் கொடுப்பேன். ரெஸ்ட் கொடுத்துட்டு அந்த சிக்கை செப்பரேட் பண்ணிவிட்டு மேல் போட்டேன் அப்படின்னா அடுத்த பேட்ச் கட்டியாகும். நான் இது பார்த்திங்கன்னா அது மட்டும் ஒரு 7 clutch வரைக்கும் இதே மாதிரி கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணேன். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் ஏஜ் ஆகிடுச்சு அந்த பேர். பட் அது இது மாதிரி நான் என்ன பண்ணால் அப்சர்வ் பண்ணுவோம் டெய்லி. நீங்கள் பேர்ட்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணும்போது தான் எது வந்துட்டு எந்த மேல் கொத்துதா ஃபீமேல் கொத்துதா அது எது ப்ராப்ளம் இருக்குது, சிக்ஸை வந்துட்டு வேறு இதில் வச்சு அப்படின்னா வேறு பேரண்ட்ஸ் ஃபீட் பண்ணுதா, அதை வந்துட்டு ஃபீமேலை செப்பரேட் பண்ணால் மேல் வந்து ஃபீட் பண்ணுதா. ஸோ இது இதெல்லாம் வந்து நம்ம வந்துட்டு அப்சர்வ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சால் தான் இதில் நம்ம சக்ஸஸ் பண்ணி அந்த சிக்ஸை வந்து ரைஸ் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீடிங்கில் வந்துட்டு எங்கிட்ட வந்துட்டு ஒரு 60 pairs இருக்குது. அது வந்துட்டு இப்போ கரண்ட்டில் ப்ரீடிங்கில் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ரீடிங் பாக்ஸஸ்ஸு ப்ரீடிங்கில் இருக்காங்க. ரெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 30 pairs இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு செமின்னு சொல்லுவாங்க. செமி அடல்ட்னா ஏஜ் வந்துட்டு பார்த்திங்கன்னா 4 to 5 months அந்த ரேஞ்சில் இருக்காங்க, 30 pairs இருக்காங்க. இதில் ஏதாவது பேர்ட் வந்துட்டு மிஸ்டேக்காக இருக்குது அப்படிம்போது நான் சேஞ்ச் பண்ணிவிடுவேன். தட் மீன்ஸ் என்ன ஃபீமேல் ப்ராப்ளம் மேல் ப்ராப்ளம் அப்படிங்கும்போது நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு வச்சுருப்பேன். இல்லை வந்துட்டு ரெஸ்ட் விடணும், இப்போ கண்டினியூஸாக 2 clutch ஆயிடுச்சு அப்படிங்கும்போது ஒரு பேர் எடுத்து போட்டு அங்கே இருக்கிற ஒரு பேர் நான் அங்கே எடுத்து போடுவேன். ஸோ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்துட்டு ஒரு 90 pairs பக்கம் எங்கள்கிட்ட காக்டெயில்ஸ் இருக்குது. இதுக்கு தீனி தண்ணி வைக்கிறது அப்படிங்கன்னா காலையில் வந்துட்டு நீங்கள் ஒரு 2 hours நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணுவோம் டைமு, 2 மணி நேரம் இதுக்கு தரவை செலவாகும். ஏன்னா டெய்லி நான் வாட்டர் வந்து சேஞ்ச் பண்ணுவேன். டெய்லியும் வாட்டரை சேஞ்ச் பண்ணுறது தான் பெட்டர். ஏன்னா நிறைய வந்து இன்ஃபெக்ஷன் வந்துட்டு த்ரூ வாட்டர் மூலமாக தான் அது ஸ்ப்ரெட் ஆகும். மார்னிங் நான் வாட்டர் வந்துட்டு ஒரு 9 o'clock ஒரு 8 o'clock வச்சேன் அப்படின்னா ஈவினிங் 6 o'clock வாட்டர் ஃபுல்லாக எடுத்துருவேன் வெளியே. ஃபுட்டும் அதேமாதிரி தான், சோக்குடு ஃபுட் ஐட்டம் எல்லாம் வந்துட்டு காலையில் வச்சேன் அப்படின்னா ஈவினிங் நைட் எல்லாம் வெளியே எடுத்துருவேன். அகைன் வந்துட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக தான் வைப்பேன். வாட்டரும் ப்ளஸ் அந்த சோக்குடு ஃபுட்டும் முளைக்கட்டின தானியும் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக தான் வைப்பேன். ஆனால் எந்த ப்ரீடரும் உங்களோட சக்ஸஸ் ஸ்டோரி அதே மாதிரி ப்ரீடிங் டிப்ஸு இவ்வளோ ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க, இவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸுங்கண்ணா. ரொம்ப நன்றி. நீங்களும் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான் உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கணும். இதில் வந்து சக்ஸஸ் ஸ்டோரி சொல்கிறது அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பெரிய விஷயம் இல்லை. என்ன அப்படின்னா நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸை வந்துட்டு மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கிறோம். நிறைய பேர் வந்து ஹாபிக்காக ப்ரீட் பண்ணுறாங்க, நிறைய பேர் பிஸ்னஸ்க்காக பண்ணுறாங்க. இது கண்டிப்பாக நம்ம சொல்கிற நியூஸ் வந்துட்டு தகவல் வந்துட்டு ஒருத்தருக்கு வந்துட்டு ஹெல்ப்பாக இருக்கணும் அப்படிங்கும்போது தப்பே இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன ஏதாவது டவுட்ஸ் காக்டெயில் பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்க்ரீனில் வர என்னோடய நம்பருக்கு எப்போ வேணாலும் கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.